Now example 6.24 இது வந்து பார்க்க போறோம் இது 12th business maths ஒரு சமவாய்ப்பு மாறி அதனுடைய நிகழ்தகவு அடர்த்தி சார்பு நிகழ்தகவு அடர்த்தி சார்புனா நமக்கு வந்து க்வெஸ்சன்ல ஸ்மால் f of x வந்து கொடுத்திருக்கும் இந்த ஸ்மால் f of x equal to k into e power minus modulus of x லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி கேயின் மதிப்பு காண்க மற்றும் அதனுடைய சராசரியும் மாறுபாடு கெழுவும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ வி ஆர் ஃபைண்டிங் இன் எக்ஸாம்பிள் 6.24 ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எ ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னாவே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றுங்கிற கண்டிஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் எதுக்கு டு ஃபைண்ட் த அன்னோன் கொஸ்டினில் வந்து அன்னோன் இருக்குது பார்த்தியா இந்த அன்னோன் எது கே கே வந்து தெரியாத மதிப்பு இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருந்தால் நம்ம இந்த கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணணும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஸோ இதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கே கண்டுபிடிக்கலாம் ஸோ ஆஸ் ஐ டோல்டு ஏர்லியர் இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு இருக்குது இப்போ நம்ம இங்கே வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் டு ஃபைண்ட் கே கே வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஸ்டெப்பு இப்போ இதில் இந்த லிமிட்டு மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு வரப்போ இது ஈவன் ஃபங்க்ஷனாக ஆடு ஃபங்க்ஷனா இரட்டை சார்பா ஒற்றை சார்பா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் எக்ஸுங்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ் எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன போடணும் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போடணும் போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா வித் இம்ப்ளைஸ் எஃப் வந்து ஈவன் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் இரட்டை சார்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அந்த மாதிரி இரட்டை சார்பாக இருந்தால் கண்டிஷன் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி எஃப் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் இன்ட்டு இன்டகிரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி எஃப்டிஎக்ஸ் இதுதான் வந்து கண்டிஷன் அப்போ இந்த இடத்துல பாரு எக்ஸுங்கிற இடத்துல என்ன போடணும் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி போடணும் இப்போ இதில் இங்கே இந்த இடத்துல போடுறேன் இ பவர் மைனஸ் இந்த மைனஸ் வேறு இது கொஸ்டினில் வரக்கூடிய மைனஸ் எக்ஸுங்கிற இடத்துல தான் நம்ம மைனஸ் எக்ஸ் வந்து போடுறோம் இங்கே மைனஸ் எக்ஸ்னு போட்டால் மாடுலஸ்குள்ளே மைனஸ் வந்து அது என்ன ஆகும் ப்ளஸ் தானே யூனோ மாடுலஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் இது ஏன்னா மாடுலஸ்குள்ளே மைனஸ் வந்தாலும் அது என்னது ப்ளஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ மாடுலஸ்குள்ளே மைனஸ் வந்தது ப்ளஸ் ஆகிடுச்சு ஸோ திரும்ப அதே கொஸ்டின்னு நமக்கு கிடச்சிருச்சு ஸோ எஃப் ஆஃப் மைனஸ்னு ஆரம்பித்தா நமக்கு திரும்ப என்ன கிடச்சிது எஃப் ஆஃப் எக்ஸ்னே கிடச்சிது அப்போ அது என்ன ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம் அப்போ உடனே அது எப்படி எழுதலாம் ட்வைஸ் இன்ட்டு லிமிட் வந்து மாறிடும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே நான் ஒரு ஸ்டெப் எழுதுகிறேன் இன்டகிரல் கே இன்ட்டு டூன்னு மாறிடும் லிமிட்டு ஜீரோ டு இன்ஃபினிட்டின்னு மாறிட்டு எஃப் ஆஃப் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம் ஸோ எஃப் ஆஃப் டிஎக்ஸ் என்ன இ பவர் மாடுலஸ் வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்போ ஏன்னா இது இன்டகிரேட் பண்ண போகிறோம் இல்லையா அதனால் மாடுலஸ் எடுத்துட்டோம் இந்த டூ எப்படி வந்தது இங்கே வந்த டூ ஈக்குவல் டு ஒன் இ பவர் மைனஸ் எக்ஸுக்கு ஃபார்முலா என்ன இ பவர் மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் ஒன் லிமிட்டை அப்ளை பண்ணு எப்போவுமே இன்ஃபினிட்டின்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி மாறி ஜீரோ மைனஸ் இங்கே இ பவர் ஜீரோ வருமா இ பவர் ஜீரோ என்ன ஒன்று ஸோ டூ கே ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் வேறு இருக்கு இல்லையா ஸோ மைனஸ் டூ கே மைனஸ் ஒன்று ஸோ ஈக்குவல் டு ஒன்று ஸோ ப்ளஸ் ஆயிரும் ஸோ டூ கே ஈக்குவல் டு ஒன்று கே ஈக்குவல் டு ஒன் பை டூ ஸோ திஸ் பார்ட் இஸ் ஓவர் தென் நெக்ஸ்ட்டு வந்து இ ஆஃப் எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் தட் இஸ் மீன் மீன் வந்து என்ன ஃபார்முலா எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் மீன் கண்டுபிடிக்க ஃபார்முலா எஃப் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இப்போ எக்ஸுங்கிறது ஆஸ் இட் இஸ் எழுதிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கே இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் தட் இஸ் த கொஸ்டின் இந்த கொஸ்டின் தான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கே வந்து ஆஃப்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இந்த ஆஃபை வெளியே எழுதிட்டு எக்ஸ் இன்ட்டு இ பவர் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் டி எக்ஸ் இதுக்கு வந்து நம்ம யூவி மெத்தட் வந்து யூஸ் பண்ணும் சரி இப்போ திரும்ப வந்து இது வந்து ஈவன் ஃபங்க்ஷனா ஆடு ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்
இப்போ ஈவன் ஃபங்க்ஷனாக ஆடு ஃபங்க்ஷனான்னு பார்க்குறதுக்கு எக்ஸுங்கிற இடத்துல என்ன போடணும், மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி போடணும். தேர்ஃபோர் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த இதுதான் வந்து கே வெளியில் எடுத்துரு, அது பிரச்சனை இல்லை. மீதி என்ன இருக்குது இப்போ இந்த இதை மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணுறதை மட்டும் எடு, அண்டர்லைன் பண்ணுறதை எடுத்தீங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன போடணும், மைனஸ் எக்ஸ் தென் இ பவர் தென் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும், எக்ஸ் அப்படின்னு வர இடத்துல மைனஸ் போடணும். அப்போ இங்கே இந்த கொஸ்டினில் எக்ஸ் வர, இதுதானே எக்ஸு, இங்கே என்ன போடணும், மைனஸ்ஸு தென் இ பவர், இந்த மைனஸ் விட்டுரு, இது ஃபா ஏதோ கொஸ்டினில் இருக்கிற மைனஸ்ஸு, இந்த மைனஸ் விட்டுரு, மாடுலஸ்க்குள்ளே மைனஸ் போட்டோமா, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு வாட், மைனஸ் எக்ஸ்னால் மைனஸ் எக்ஸ், அது ஒன்றும் பண்ண முடியாது. தென் இ பவர் மாடுலஸில் மைனஸ் வந்து அது என்னன்னு சொன்னேன், ப்ளஸ் எக்ஸ்ன்னு சொன்னேன், பிகாஸ் மாடுலஸ்குள்ளே மைனஸ் எக்ஸ் வந்தால் தட் இஸ் ப்ளஸ் எக்ஸு. ஸோ திஸ் இஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் என்ன, திஸ் இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் எக்ஸ், இது என்னது எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸு, ஸோ இங்கே எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு பிகின் பண்ணணும், ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம், எஃப் வந்து ஆடு, ஆடு ஃபங்க்ஷன், ஆடு ஃபங்க்ஷனே என்ன, ஒற்றை சார்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த லிமிட்டு இது ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அது கம்ப்ளீட்டாக என்ன ஆயிரும், ஜீரோ அப்படின்னு சொல்லி மாறிடும். ஆடு ஃபங்க்ஷன்னா அது கம்ப்ளீட்டாக ஜீரோ அப்படின்னு சொல்லி மாறிடும், அதனால தான் இந்த இடத்துல வந்து ஜீரோன்னு வருது. ஸோ வாட் இஸ் இ ஆஃப் எக்ஸ் வேல்யூ, இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. நவ் நெக்ஸ்ட்டு வந்து வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும், மாறுபாட்டு அளவு கண்டுபிடிக்க இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு வேணும். ஸோ இ ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ்ன்னு எழுதுகிறோம், இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு சொல்லி எழுதுறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ், வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், கே இன்ட்டு இ பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸு, கே வெளியில் எடுத்துரு, கே என் ஆல்ரெடி ஆஃப்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், எக்ஸ் ஸ்கொயர்டு. திரும்ப இது வந்து நம்ம ஈவன் ஃபங்க்ஷனாக ஆட் ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஈவன் ஃபங்க்ஷனாக ஆட் ஃபங்க்ஷன் பார்க்குறதுக்கு எக்ஸுங்கிற இடத்துல என்ன போடணும், மைனஸ் எக்ஸ்னு போடணும். இப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுகிறேன், சாரி மைனஸ் எக்ஸ், மைனஸ் எக்ஸ், ஏன்னா எக்ஸ்ன்னு வர இடத்துல எல்லாம் மைனஸ் எக்ஸ், என்னோடய வேலை என்ன, எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன போடணும், மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுப்பார். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எது ஃபங்க்ஷன், இது இது வந்து நமக்கு அந்த ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் தென் இ பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு இன்னொன்று மைனஸ். ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் மைனஸ் போடு, அவ்வளோதான். இந்த மைனஸை ஒரே பண்ணாதே, இது கொஸ்டினில் வரக்கூடிய மைனஸ். ஸோ ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு பண்ணால் என்ன வரும், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு தென் இ பவர் மைனஸ் வாட் இஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், ப்ளஸ் எக்ஸ். ஏன் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மாடுலஸ்குள்ளே மைனஸ் வந்தாலும் அது நமக்கு என்னென்னு மாறிடும், ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லையா. அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு பிகின் பண்ணணும், திரும்ப எஃப் ஆஃப் எக்ஸே கிடச்சிது, அப்படி இருந்தால் இது ஒரு இரட்டை சார்பு, தட் இஸ் எஃப் இஸ் ஈவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஈவன்னா வாட் இஸ் த கண்டிஷன், இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி எஃப் என்னவாக மாறிடும், ட்வைஸ் இன்ட்டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி எஃப் அப்படின்னு சொல்லி மாறிடும். அப்போ இங்கே பாரு, இந்த இடத்துல வந்து இங்கே ஆஃப் காணாம பாரு, ஏன் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டெப்பு விட்டுருக்கு, இந்த ஸ்டெப்பை நான் இப்படி இங்கே ஒரு ஆரோ மார்க் போட்டு இந்த இடத்துல எழுதுகிறேன். இங்கே ஆஃப் இன்ட்டு ட்வைஸ் இன்ட்டு இன்டகிரல் லிமிட் மாறுது பாரு, மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி என்னவா மாறிடுச்சு, ஜீரோ டு இன்ஃபினிட்டி. ஆஸ் எ டீச்சர் எங்களுக்கு புரியும், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல கொஞ்சம் சிரமம், திடீர்னு மைனஸ் இன்ஃபினிட்டி காணாமே ஜீரோ வருது அப்படின்னா இங்கே தான் இந்த கண்டிஷனை தான் நான் சொல்கிறேன், இந்த இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது என்னென்னு மாறிடும், ஜீரோ டு இன்ஃபினிட்டின்னு மாறிடும், இங்கே முன்னாண்ட டூ அப்படின்னு தரும், இதுக்கு இரட்டை சார்பு ஈவன் ஃபங்க்ஷனுக்கு வரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல நல்லா கிளியராக பார்க்கணும், இங்கே ஜீரோன்னு வந்துருச்சு, அப்போ மீதி என்ன இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் டி எக்ஸ், இப்போ இந்த டூ டூ என்ன ஆயிரும், அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு, அதனால தான் இங்கே டூ வந்து இல்லை. ஸோ அந்த ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ இதை வந்து நீ கம்பேர் பண்ணி பார்க்குற, எதுக்கு அப்படின்னா பர் இது வந்து இது கூட கம்பேர் பண்ணிப்பார், இது காமா ஆஃப் ஆல்ஃபா, இது எப்படி படிக்கணும் அப்படின்னா காமா, காமா ஆஃப் ஆல்ஃபா, காமா ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு இன்டகிரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி, இந்த லிமிட் தெரியுதா நல்லா, இது ஜீரோ இது இன்ஃபினிட்டி, எக்ஸ் பவர்
This is alpha minus 1. Alpha minus 1. Then e power minus x. Dx. Minus x கொஞ்சம் சரியா இல்ல. E power minus x. இது வேணா நான் கிளியர் எழுதுறேன். இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி x பவர் ஆல்ஃபா மைனஸ் 1 தென் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இந்த மாதிரி வந்துச்சுன்னா விச் இம்ப்ளைஸ் இதனுடைய ஃபார்முலா என்ன, காமா ஆஃப் என் ஈக்குவல் டு என் மைனஸ் 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இது கூட கம்பேர் பண்ணேன், இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிற இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ் பவர் ஆல்ஃபா மைனஸ் 1. அப்போ பவரை மட்டும் கம்பேர் பண்ணு. ஸோ ஆல்ஃபா மைனஸ் 1 அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது, 2 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 3. அப்போது இந்த மாதிரி இருந்ததுன்னா இதனுடைய ஃபார்மில் காமா ஆஃப் என். ஸோ என் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 3 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ காமா ஆஃப் 3. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஆல்ஃபா மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு கம்பேர் பண்ணு, அப்போ ஆல்ஃபா வந்து 3 கிடைக்கும். ஸோ காமா ஆஃப் 3 வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். காமா ஆஃப் 3னா இந்த மாதிரி இப்படி நம்ம போடணும். திஸ் இஸ் என் மைனஸ் 1. என்னென்னா அதில் 1 மைனஸ் பண்ணி இந்த இடத்துல ஃபேக்டோரியல் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வேணால் ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் 3-1 ஃபேக்டோரியல், தட் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ இது 2 கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்ரெடி இந்த இடத்துல 0 வந்துது பாரு, இ ஆஃப் எக்ஸ் வந்து 0. ஸோ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு 2 தென் இ ஆஃப் எக்ஸ் 0 தென் வாட் இஸ் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் E of x ஹோல் ஸ்கொயர். ஸோ 2-0² ஈக்குவல் டு 2. ஆன்சர் இஸ் 2.